வணக்கம். உங்கள் சேலமரம் தமிழ்ச்செல்வம். இப்போ நம்ம இருக்கிற பகுதி நம்மளுடைய ஓயமரில் சோழியனூரில் அமைஞ்சிருக்கிறேன். எங்கள் நம்மளுடைய சேலமரம் இருக்கிற பிரான்ச்சஸ்லேயே ஒரு பெரிய நிறுவனம் இது. இது தொடர்ந்து கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஆகுது. அந்த 9வது ஆண்டு விழ தினமாக ஒரு ரீஎன்ட்ரி கடைக்கு ஒரு புது பொலிவை கொடுத்து அந்த புது பொலிவோடு இன்று மீண்டும் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன்னா 9 ஆண்டுகளானவாசி எதை எதை மாற்ற வேண்டும், எதை எதை சரி செய்ய வேண்டும் என்ற இதை தான் எங்களுக்கு முழுமையான ஒரு கடை. இந்த கடை தொடர்ந்து 9 ஆண்டுகள் ஆகுது. மிக என்ன வரவேற்பும் ஐடி கம்பெனிகளில் இருந்த பகுதியிலும் இருக்குது. இன்னும் இந்த நிர்வாகத்துக்கு நல்ல இது அன்பு கோரிக்கையாகவே வைக்கிறேன். அந்த வீடியோவில் எனக்கு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டு அனுபவம் மிக்கவர்கள் நல்லா நடத்தக்கூடியவர்களுக்கு எனக்கு நடத்தக்கூடியவர்கள் கிடைக்கும் போது அவர்களை நாய் கொடியும் கைவிட மாட்டேங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம இருவரும் பணிந்து பணியாற்றுவோம். நிறைய வேலையாட்கள் எனக்கு தேவைப்படுறாங்க. நமது நான்வெஜ்ஜில் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் நல்லா பயன்படுங்க. நல்ல சலுகை நல்ல சம்பளமும் உங்களுக்கு காத்திருக்கோம். அன்பு வேண்டுகோளாக அதை விடுக்கிறேன். அன்பு வாடிக்கையாளர்கள் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கோம். அன்பு தெய்வங்களான வாடிக்கையாளர்களுக்கு இந்த 9வது ஆண்டு தினத்தில் மிகவும் நன்றி கலந்த வணக்கத்தை பதிவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு எண்களை இதில் நான் கொடுக்குறேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு ஏற்படுத்தி வேலை நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்லா கஷ்டப்படுங்க, நல்ல சம்பளம் வாங்குங்க. கடமைக்கு செஞ்சுட்டு கடமையை செய்யாமல் கடமைக்கு செய்யக்கூடாது. கடமையாக செய்யணும் ஒரு வேலையை, அந்த மாதிரி வாங்க. கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படும் நான் ஒரு இடத்துல படித்தேன். அந்த கஷ்டத்துக்கேற்ப தொழிலாளிங்க என்ன பயன்படுத்திங்க, உங்களை நான் பயன்படுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் ஒரு எண்கள் கொடுக்குறேன், அதில் தொடர்பு கொண்டு இதில் வேலைக்கு வருவதற்கு முயற்சி செய்யுங்க. மூவி ஒரு என்டர்டைன், ஒரு விளம்பரம், அவ்வளோதான். நம்ம என்ன மூவியில், நம்ம என்ன, நமக்கு ஒரு என்டர்டைமு. நம்மளை ஏன்னா தொழில் நல்லா வளர்ச்சிக்கிச்சு, என்ன நல்லா தெரியும். நான் ஒரு தொழிலுக்குள்ளே போ, அதுக்கான பசி இல்லை எனக்கு இப்போது. அந்த சினிமாக்குன்னு இருந்த காலங்களில் எனக்கு கிடச்சிருந்தா அந்த காலங்கள்லாம் நம்ம அதை பயணித்திருப்போம். இன்று நம்மளுடைய பயணம் பாதையே மாறி உணவு தொழிலில் வந்து காலேஜ், இனி இதிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சிகள், அயல்நாடுகள் கிளைத்திருப்ப விழா, இந்த தொழிலே நல்லா இருக்கும்போது நம்ம இன்னொரு கவனம் என்னால் செலுத்த முடியல, எனக்கு நேரம் பத்தலை. அதுதான் உண்மையான விஷயங்கள். இருந்தாலும் முடிஞ்சால் சின்ன சின்ன நட்புக்காக அன்பு சினிமா டைரக்டருங்க, நடிகர்கள், அன்பு நண்பர்கள், அவங்களுக்காக நேரங்கள் இருக்கும்போது ஒரு சில சீன்களை பண்ணித்தரதுக்கு இன்னமும் நேரம் இருந்தால் பண்ணி கொடுப்பேன். இல்லை அப்படி அப்படி நீங்கள் அந்த காலத்துக்கேட்ட மாற்றம் இருக்க தானே செய்யும். சிறு கடைகள் வருவதற்கு காரணம் பொருளாதார வீழ்ச்சி. நம்மளுக்கு ஏற்பட்ட கொரோனாவுடைய வீழ்ச்சினால் வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு போனவாசி, மற்ற வேலை செஞ்சவங்கலாம். ஏன்னா எந்த வேலை வாய்ப்பு போய் மூடி இருந்தாலும் 3 வேளை வயிற்றுக்கு எல்லாம் சாப்பிட்டு ஆகணும். கொடுத்து உடைய அந்த பழைய துணி கூட கட்டிக்குவாங்க, பசியை தாங்குவாங்களா? அப்போ எல்லோரும் மற்ற வேலை, ஆசிரியர்கள், ஐடி கம்பெனியில் வேலை புரிஞ்சவங்க, மற்ற எந்தெந்த துறைகள்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாமே ரோட்டு மேலே ஏதோ ஒரு கடை போட்டாவது பொழைச்சிக்கலாம். எல்லோரும் சாப்பாடு வேணும், அதனால் அந்த ரோட்டு கடைகள் அதிகரித்தது. இன்னொன்று, கொரோனா நேரத்தில் நல்ல சத்து வேணும் உடம்புக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி வேணுங்கும் போது மீட்டை நிறையா நல்லா இஞ்சி பூண்டு மசாலாலாம் மஞ்சள் எலுமிச்சம்பழம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நிறையா அடங்கியிருக்கிற வாசி, இதை சாப்பிட்டா நல்லா உடம்பு தெம்பாக இருக்கும்போங்கிற எண்ணத்தில் மக்கள்கிட்ட காசும் குறைஞ்சது. பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு இல்லாமல் சாலை உரங்களில் மலிவாக கிடைக்கூடிய உணவை அவங்க பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஒன்று, வேலையில்லாத உரமையில் இருக்கிறவங்க கடையை போடுறாங்க. ஒன்று, அதிக ஊதியத்தில் காசு இல்லாமல் இருந்தவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க. இதனால தான் சிறு கடைகள் அதிகரித்தது. இதெல்லாம் நம்ம தடுக்க முடியாது. பொருளாதார வீழ்ச்சினால் ஏற்பட்டது தான் அது. இருக்குதானே செய்யும், நீட்டாக வச்சுக்கணுங்கிறது நம்ம கடமை தானே. நம்மளை நம்பிக்கிற வாடிக்கையாளர்கள் நம்ம வீடை எப்படி வச்சுக்கணும், கடையை வச்சுக்கணும். நம்ம தொழிலாளிகளுக்கு அந்த இன்டெக்ஷன் கொடுக்குறோம் மேனேஜ்மெண்ட்டுக்கு. நம்ம இப்படி பல ஒரு கிளை திறக்கும் போது நாமளே நேராக ஒரு முதலாளி பார்த்துக்க முடியும் ஓரளவுக்கு. ஆனால் பல கிளையில் திறக்கும் போது நம்ம நம்பி கொடுக்குறவங்க அதை சரியாக பண்ணனாலும் அந்த பழி நம்ம மேலே தான் சுமக்கப்படும். அதான் அந்த தண்டனையை நம்ம தான் பெற்றாகணும், வேறு வழி இல்லை. அது மக்களுடைய தூட்டத்தோட அதிகாரிகளுடைய நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இன்டெக்ஷனையும் நம்ம சந்திக்க தான் வேணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம நீட்டாக வச்சுனுங்கிறது நமது கடமை மட்டும் இல்லை, அதுதான் தர்மம். நிச்சயமாக அது எனக்கு என்ன இன்னும் நல்லா பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. எனக்கு அதுக்கான மேனேஜ்மெண்ட் இல்லை, ஏன்னா நானே ஒரு படிப்பிரிவு இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நான் 10 ஆண்டுகள் இந்த துறையில் நான் கொண்டு வந்துட்டேன். 30 ஆண்டுகளாக நான் சாலை ஓரங்களை தாண்டி உணவகம் தொடங்கி இன்றைக்கி 30 ஆண்டுகளாவது உணவாக மாற்றி ஹோட்டலாக
என்னால் முடிஞ்சளவு கொண்டு வந்துட்டேன். இனி படித்தவங்க எனக்கு கொஞ்சம் துணை புரிந்து நல்ல ஊழியர்கள் எனக்கு அமைஞ்சிக்கிட்டு அவங்கள நான் கைவிட மாட்டேன். எனக்கு நல்ல மேனேஜ்மெண்ட்டு தேவைங்கிறது உண்மை. நன்றிங்க, வணக்கம். என் பேர் பார்கவ், நான் சென்னை தான், பக்கத்தில் தான் தங்குறேன். சேலம் ஆர்ஆர் ரொம்ப நாள்லேருந்து வரேன். எனக்கு பிரியாணி நல்லா பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த ரீவர்க் அப்புறம் ஆம்பியன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஃபேவரட் ஃபுட்னா இங்கே சிக்கன் பிரியாணி தான். சைட் டிஷ்னா சிக்கன் 65. ரைஸ் ஓகே தான். இன்றைக்கி நான் ஜிஞ்சர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இங்கே ஃபேவரட் சிக்கன் பிரியாணி. ரெகுலராக ஒரு 3 weeks, 4 weeks ஒன்ஸ். என் பேர் வந்து செல்வி, நான் இங்கே இங்கே துறைப்பாதிலேருந்து வரேன். எங்கள் வசதி எங்களுக்கு நான் வாஷிங் மிஷின் வாங்க பார்க்க வந்தோம். சரி, எங்கள் வீட்டுக்காரங்க தெரிஞ்ச கடை இது, எங்கள் ஹஸ்பண்ட் கடை வந்திருக்காங்க. சரி, அதான் சரி ஃபேமிலியோடு வந்து இங்கே சாப்பிட்டு போகலான்னு வந்தோம். ஆனால் சாப்பாடும் நல்லா இருந்தது, ரேட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்குது, பரவாயில்ல, ஆனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. ஆமாம், சிக்கன் பிரியாணி அப்புறம் குண்டூர் சிக்கன் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களும் சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரியாணி ஆர்டர் பண்ணோம், சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம், அப்புறம் பீஸா, இது பீஸா ஒன்று ஆர்டர் பண்ணோம், தந்திரி ஒன்று ஆர்டர் பண்ணோம், சிக்கன் 65, அப்புறம் நூடுல்ஸு, எல்லாம் சாப்பிட்டோம். எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு ஓகே, பரவாயில்ல, நல்லாயிருக்கு. அண்ணாச்சி பரவாயில்ல, நல்லாயிருக்கு, பரவாயில்ல, ஓகே, எல்லாம் அவரையும் பரவாயில்ல. இல்லை, ஃபஸ்ட் டைமு அவர் ஐயா, ஃபஸ்ட் டைம் இப்போ பேட்டியில் பார்த்து யூடியூப்பில் பார்த்துக்கிறார் அவர். இல்லை, மிடில் கிளாஸ்லேருந்து அவர் வந்து வண்டி தள்ளி, சைக்கிள் தள்ளி, வண்டி கடை வச்சு வியாபாரம் பண்ணி இன்னைக்கு பெரிய ஆளாக ஆகிக்கிறேன். கொஞ்சம் நிறைய யூடியூப்பில் பார்ப்பேன் நான், அதான் சரி பார்த்து வந்தேன் நான். நல்லா இருந்தது, பரவாயில்ல, நல்லா. ஆ, பார்த்தேன் அவரை, பார்த்தேன், வரும்போது பார்த்து வந்தேன் நான். சாப்பிட்டோம், எல்லாமே திருப்தியாகுது, ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது.